எல்லோருக்கும் வணக்கம். ரேவதி பாஸ்கர் சமையலில் இன்னைக்கு ரவா லட்டு எப்படி செய்யறது பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் அரைபால் ரவை, அதே அளவு சர்க்கரை, அதில் 5 ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். 1 கப் தேங்காய் துருவல், 3 ஸ்பூன் கீ நெய், 25 உலர்ந்த திராட்சை, 50 கிராம் முந்திரி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதை எப்படி செய்யறது பற்றி பார்க்கலாம். வாங்க, இப்போ இந்த மிக்சி ஜாரில் சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்ந்த இந்த மிக்சியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா அடிச்சாச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு வாணலி வச்சுக்கலாம். இது நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் இந்த 2-3 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கீ சேர்த்தாச்சு. கீ சேர்த்து உருகிடுச்சு. இதில் இந்த முந்திரியை சேர்த்துக்கணும். முந்திரி சேர்த்து வறுத்துடலாம். முந்திரி வறுத்தாச்சு. இப்போ இது 1 பிளேட்ல மாத்திடலாம். ஒரு பிளேட்ல மாத்தியாச்சு. அதன் பிறகு இந்த திராட்சையை சேர்த்துடலாம். திராட்சையை வறுத்தாச்சு. இதையும் இதில் எடுத்து வச்சுக்கோ. இப்போ இதுலேயே இந்த ரவையை சேர்த்து வறுத்துடணும். எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அதே அளவு சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல. இப்போ இந்த ரவை ரொம்ப தீ விடாமல் 1 நிமிஷம் வறுத்தா போதும். வறுத்தாச்சு. இதுலேயே துருவி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். இதே நல்லா சேர்த்து வறுத்துறாங்க.
வச்சு இதுல முந்திரி திராட்சை இதுல வறுத்து வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்ப இதுல ஒரு கால் கப் பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்தாச்சு. இதுலயே பொடி பண்ணி வச்சிருக்க சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரையும் கூட சேர்ந்து நல்லா உருகணும். கரையிட்டா அது தூள் பண்ணிச்சுனால சீக்கிரம் கரைஞ்சிடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஆற விட்டு உருண்டை பிடிக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆற விடணும். ஆறிடுச்சு. இப்ப இதை எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அது இறுகிடும். இங்க பாருங்க, இதே மாதிரி எல்லாரையும் உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.